Hi all, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 44 சைஸ் பிளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம்ங்க. ஏற்கனவே இதோட கட்டிங் வீடியோ நம்ம சேனல்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், பாத்துக்கோங்க. வாங்க எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பாப்போம். இப்போ இந்த 44 சைஸ் பிளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தைக்க போறோம்ங்க. எனக்கு இது பேக் பார்ட் ஃபர்ஸ்ட் முடிச்சிரோம் அப்படினா எனக்கு ஈஸியா இருக்குங்கறதுக்காக நான் எப்பவுமே வந்து நான் பேக் தான் ஃபர்ஸ்ட் தைப்பேன். இப்போ இதோல வந்து 18 இருக்கு. இருங்க காமிக்கிறேன். பாருங்க 18 இருக்கு. உடம்போட அளவு வந்து ஹைட் வந்து நமக்கு 16 இருந்தா போதும். இந்த 2 இன்ச் வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு வச்சிருக்கோம் இல்லீங்களா? இப்போ வந்து இந்த 2 இன்ச் வந்து நம்ம மடிச்சடிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து இந்த லைன் போட்டு வச்சிருங்க, ஈஸியா இருக்கும் நமக்கு மடிச்சடிக்கும் போது. இல்லனா இந்த மாதிரி இந்த 2 இன்ச்க்கு ஒரு கச்சா போட்டுருங்க, நமக்கு கரெக்ட்டா வந்து மடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது இப்படி மடிச்சு இது இன் யுவர் ஃபோல்ட். இந்த நேர ஒரு லைன் தெரியுது இல்லீங்களா, நம்ம பின்னால போட்ட லைன். இது கரெக்ட்டா இந்த சைஸ்க்கு வந்து வெச்சு ஃபுல்லா தைச்சு விட்டுருங்க. இப்போ இந்த ஷோல்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர் பார்ட்டை இப்படி ரெண்டையும் ஒன்று சேர்த்துனீங்கன்னா அதே நேருக்கு கீழே வந்து டாட் பிடிச்சிக்கோங்க பேக் சைடுக்கு. நேராக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டாட்டோட கரெக்டான பிளேஸ் வந்து வந்துடும். இது பெரிய ப்ளவுஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து 4 வைக்கணும், 4 இன்ச்சஸ் வைக்கணும் டாட்டுக்கு. இதே நீங்கள் வந்து 40 சைஸுக்குள்ளே இருக்கிற ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் 3.5 வச்சா போதும். இப்போ இதில் 44 சைஸ்க்கு வந்து பேக் 4 இன்ச் வந்து டாட் பிடிக்கணும். இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச்சு நீங்கள் எடுத்து டாட் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ரெண்டு சைடுமே டாட் முடிஞ்சிச்சு பாருங்க, அவ்வளோதாங்க. இந்த பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு, ரொம்ப ஈஸியானது. நம்ம கடைசியில் ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணிட்டு தான் இங்கே எல்லாம் வந்து நம்ம ஃபினிஷிங் முடிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணுறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பார்க்க போகிறோங்க. இது நான் கட்டிங்லேயே வந்து இந்த டாட்டோட அளவு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் டாட்டோட அளவு தெரிஞ்சுக்கணுன்னா கட்டிங் வீடியோ பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த டாட்டை அப்படியே வந்து நம்ம இப்படி எடுத்து ஏற்கனவே வரைஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. அப்படியே எடுத்து நம்ம தைச்சா முடிஞ்சு. இப்போ நான் கட்டிங்கில் சொன்ன மாதிரியே தாங்க, இந்த 2 டாட் பிடிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த நேர் டாட்க்கு வந்து இப்படி வந்து எலும்பிக்கும் மேலே. இப்போ அதை நீங்கள் பிடிச்சா மட்டும் போதும். இது இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இதோட சென்டர் பார்ட்டில் இந்த ஷேப் உங்களுக்கு இப்படி எடுத்து கொடுக்குது பாருங்கள், இழுத்தா இந்த நேர். ஸோ இதுக்கு அப்படியே பிடிச்சி நம்ம டாட் பிடிச்சா போதும். இப்போ டாட் பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஷேப் வந்து இப்படியே நச்சுன்ட்ருக்கும். கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பட்டி தைக்க போகிறோங்க. ஏற்கனவே வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து கூட 2 பீஸ் தைச்சுக்கணும், அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நான் எனக்கு எக்ஸ்ட்ரா துணியிலேயே வந்து ப்ளவுஸ் பிட்லேயே வந்து இதே துணி இருந்ததுனால நான் இதே வச்சுட்டேங்க. இப்போ நீங்களுக்கு உங்களுக்கு ஒன்று மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா 2க்கு வந்து நீங்கள் வேறு துணி கூட வச்சுக்கலாம். கம்பல்சரியாக 2னா இருக்கணும். இந்த 3rd பீஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக வேணும் அப்படிங்கும் போது இந்த 3rd பீஸ் வந்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரே கலராக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே நார்மலாக வச்சு தைக்கிறேங்க. இப்போ இது வேறு வேறு கலராக இருந்துச்சுன்னா நம்ம வச்சு திருப்பும் போது கரெக்டாக வருதான்னு நம்ம பார்த்துட்டு தைக்கணும். இப்போ இதில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நேரம் ஒரு லைன் போட்டுட்டு தைச்சிட்டு 1/4 இன்ச் விட்டு 1 ஃபூட் அளவு விட்டுட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி தைக்க போகிறோம். இந்த நேர் தையல் போட்டோம் இல்லைங்களா, இதுக்கப்புறம் இந்த நேர் ஒரு படிமண தையல் போட்டிங்கன்னா நல்லா அப்படியே உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். காமிக்கிற பாருங்க, இந்த ஒத்தையை எடுத்துட்டு அது மேலே படிமான தையல், இந்த ஒத்தையை எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது மேலே படிமான தையல் போடணும். இப்போ இந்த ஒத்த பீஸை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த தையல் போட்டதையுமே ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி போயிடும். போனதுக்கப்புறம் இந்த 3யும் சேர்த்து
மறுபடி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த நேர் மட்டும் தையல் போட்டால் போதுங்க. நான் எதுக்கு இங்கேயெல்லாம் போட்டேன் அப்படின்னா, பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு சில துணி இது வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால கரெக்டாக அப்படியே நிற்கும். இதே வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற துணியெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக வச்சு தையல் திருப்பும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வலுக்கிட்டு வரும், மூணெண்ணம் வந்து ஒன்றா செட் ஆகாது. அதனால தான் நான் இது வந்து இந்த நேரம் ஒரு தையல் போட்டுட்டேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து போட்டு பழகிக்கோங்க, அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கே நீட்டாக வரும். இது ஃபுல்லாக ஓவராலாக ஃபுல்லாமே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் எங்கேயும் நகராது. ரெண்டு பட்டியுமே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரெண்டு ஒட்டி ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே ஷார்ப்பாக இருக்கணும். இந்த ஆப்போசிட் சைடு ரெண்டுமே வந்து சின்ன பகுதியாக இருக்கணுங்க. இப்போ இதை வந்து எப்படி ஃப்ரண்ட் பீஸ் கூட ஜாயின் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஷார்ப்பாக இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியை வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸோட இந்த எட்ஜில் வச்சு ஃபுல்லாக இப்படி வந்து நம்ம தையல் போடணும். கரெக்டாக இந்த எட்ஜில் வச்சு தைக்கணுங்க. இப்போ கீழே இந்த டாட் பிடிச்ச இந்த இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டாக வச்சு தைச்சிட்டிங்கன்னா கப் ஷேப் வந்து அதோட ஷேப்பே வந்து மாறிடும், அப்படியே ஃப்ளாட்டான மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இது இப்படி தைக்கும் போது இது வந்து இப்படி மடிச்சுக்கோங்க, உள் சைடை இப்படி மடிச்சுட்டு அதை வந்து இந்த விரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மலாக எப்பவும் போல் தையல் போட்டுக்கணும். பிகினர்ஸாக இருக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணணுங்க. இப்போ வந்து ஷேப் வந்து இப்படி இருக்கு இல்லைங்களா, இது வந்து கரெக்டாக வந்திருக்கு. இதே நீங்கள் வந்து இதை வந்து இப்படி எடுத்து விட்டதுனால இந்த ஷேப் கரெக்டாக வந்திருக்கு, இதோட வச்சு தைச்சிருந்தீங்கன்னா ஷேப் இந்த நேரம் இழுத்துக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த நேரம் இப்படி ஃப்ளாட்டான மாதிரி ஆயிரும். இப்போ இவ்வளோதான், இந்த டாட் பிடிச்சாச்சு. அடுத்து இது மேலே ஒரு படிமான தையல் போட்டால் நம்மளோட பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த மேல் பகுதி மேலே நம்மளுக்கு வந்து தையல் வரணும். உள்ள இருக்க இந்த தையல் இருக்கு இல்லைங்களா, இந்த கொஞ்சம் பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸு இது வந்து மேல் பார்த்துருக்கணும். இப்போ வந்து இது காஜா பீஸுங்க. இதே நீங்கள் கரை பீஸாக இருந்துச்சுன்னா இந்த நேரம் அடிச்சடிக்க வேண்டியதில்லை, எனக்கு கரை பீஸ் இல்லாதனால நான் இங்கே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கேன். இது வந்து இப்போ இது ஏன் உள் சைடாக இருக்கிற துணியில் இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, இப்படி மடிச்சுக்கோங்க சரிங்களா. மடிச்சுட்டு இப்போ இந்த நேரம் ஒரு தையல் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, இந்த பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்து இது இப்படி திருப்பினீங்க அப்படின்னா இது வந்து ஃபோல்ட் ஆகி இப்படி வந்துடும். இப்போ இது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இப்போ இது ஏன் இந்த பீஸை வந்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க. சென்டராக வந்து ஒரு லைன் போட்டுப்போம், அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம தைக்கிறதுக்கு வந்து வாகம் நிற்கும். இப்போ இந்த இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம காஜா வைக்கிறதுக்காக இந்த வி இருப்போம் இல்லைங்களா, இது வந்து கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஹூக்ஸ் பட்டிக்கு வந்து நம்ம தைக்க போகிறோம். இந்த நம்ம கிளாத் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து 3 இன்ச் இருக்கணும் இந்த அகலம். இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இந்த நேர் இப்படி வச்சு மடிச்சுக்கோங்க. எண்டில் மடிச்சுட்டு
சொல்லியும் இருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது சேம் இதே மாதிரி இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஃபோல்டட் சைடு வந்து இந்த உள்ள எக்ஸ்ட்ரா பீஸ் போயிடும். இப்போ அதே மாதிரி படிமான தையல். இது வந்து ஊக்ஸ் கட்டுற பார்ட்டு பாருங்கள். இது வந்து மேலிருந்து உள்ளுக்குள்ளே திருப்பி கொண்டு போயிருக்கோம். காஜாக்கு வந்து உள் பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு வந்து நம்ம திருப்பி கொண்டு வந்திருக்கோம். அடுத்து நீங்கள் இதில் என்ன செக் பண்ண போகிறீங்கன்னா ஊக்ஸ் பட்டியும் காஜா பட்டியும் ஈக்குவலாக ஈவனாக வந்து அட்டாச் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இதில் ஈவனாக இருக்குது பாருங்கள், ஈவனாக இருக்குது. இதே கொஞ்சம் ஏச வாசலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நேர் வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து நீங்கள் ஷேப் எடுத்து விட்டுக்கலாம், கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பேக் கூட வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பீஸ் இருக்கீங்களா, இந்த கழுத்து பீஸ் வந்து ரெண்டுமே ஈவனாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஆம்கோல் கிட்டே ஈவனாக இல்லைன்னா கூட, ஈவனாக இது இருக்குது ஈவனாக இல்லைன்னா கூட கொஞ்சமாக நம்ம ஷேப் எடுத்து விட்டுக்கலாம். ஆனால் கழுத்து பீஸ் கிட்ட நம்ம வந்து கரெக்டாக வச்சு தான் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ தையல் போட்டுடலாம். இந்த ரெண்டு நல்லா பக்கமுமே ஒரே இதில் வந்து சந்திக்கணுங்க. அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இல்லைனா மாற்றி தெரிஞ்சிருவோம். ஃப்ரண்ட் டு பேக்கும் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டோங்க. அடுத்து வந்து கை ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து கை பீஸ்க்கு கீழே இருக்கு இல்லைங்களா, இது வந்து கரை பீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒன்று கரை பீஸ், இன்னொரு வந்து நார்மல் பீஸ் கிடச்சிருக்கு. அதனால் வந்து நான் ரெண்டும் ஒரே மாதிரி தைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக குட்டியாக வந்து இப்படி மடிச்சு அடிச்சுக்கோங்க. ஒரு கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக, அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சுக்கு வந்து இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். ஒரு இன்ச்சுனா ரெண்டும் சேர்ந்து, இந்த நேரம் இந்த நேரம் சேர்ந்து, அதாவது அரை இன்ச்சுக்கு வந்து இப்படி மடிச்சு அடிச்சுக்கணும். காமிக்கிறேங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த தையலே போதும்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து எம்மிங் வேணும்னு கேட்பாங்க. எம்மிங் வேணும்னு கேட்குற போது இந்த தையல் சின்ன சின்ன தையல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பெரிய தையலாக போட்டுட்டு எம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையல் வந்து நம்ம பிரித்து எடுத்துடுறோம். இதே மாதிரி இந்த கையும் வந்து தைச்சு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கை பீஸ் வந்து நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இல்லைங்களா, இந்த ஷேப் எடுத்துருக்கிற சைடில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா, அது உள் சைடாக இருக்கிற இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் வைக்கணும் பார்த்தீங்களா. பேக் அதாவது ஷேப் எடுத்துருக்கிற சைடு வந்து ஃப்ரண்ட்டுக்கு தான் கட்டாயம் வரணும், ஷேப் எடுக்காதது வந்து பேக் சைடுக்கு. இப்போ இது உள் சைடு, இது வந்து நல்ல சைடுங்க. இந்த உள் சைடு நல்ல சைடும் நல்ல சைடு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த நேரம் வச்சுட்டு இந்த பின்னால் இந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு ஜாயின் பண்ண ஷோல்டர் ஜாயின் வந்து அது வந்து பேக் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்துக்கிட்டு வராமல் கொஞ்சம் பேக் சைடாக ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே கை ஜாயின் பண்ணும்போது சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வளைவு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக வரும். நீங்கள் இங்கேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு சில ப்ளவுஸ்க்கு நம்மளுக்கு வந்து பத்தாமல் போயிடும். நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்களா, அங்கே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட இருந்து மறுபடியும் பேக் சைடுக்கு வந்து நம்ம தையல் போடணும். அவ்வளோதாங்க, இல்லை பரவாயில்ல, ரெடி பண்ணி நம்மளோட கை பீஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு. நீங்கள் இழுத்து வச்சு தைக்காமல் ஒரே சீராக தைச்சிங்க அப்படின்னா இந்த நேரம் சுருக்கே வராது, நீட்டாக ஷேப் வந்து பேக் சைடும் தெரியுது பாருங்கள், ஃப்ரண்ட் சைடும் இப்படி வந்து வளைஞ்சு வரதும் தெரியுது பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். கழுத்து பீஸ்க்கு வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஏற்கனவே கிராஸ் பீஸ் 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த தனித்தனியாக இருக்க பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் கூட இதில் ஜாயின் பண்ணலாம் பாருங்கள்.
இப்போ வந்து இந்த இப்போ நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த உள் பீஸும் உள் பீஸாகவே இருக்கட்டும். அப்படியே இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிற மொத்தமே வந்து இந்த நேர் ஓரமாக இந்த ஃபோல்டட் சைடில் வந்து நல்லா ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் எதுக்கு இந்த ஓரமாக தைக்கிறேன் அப்படின்னாங்க, நம்மளுக்கு வந்து தைக்கும் போது ஏச வாசலாம் நகராமல் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு தைக்கும் போது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நகர்ந்துச்சு அப்படின்னா. ஏன்னா ஒவ்வொரு பக்கம் துணி நகர்ந்துச்சுன்னா தையல் மாறி போயிடும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் துணி விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸை வந்து வெட்டி எடுத்துருங்க. நான் வெட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க வந்து அப்படியே வந்து வச்சு தைச்சிருவாங்க ஒத்தையாகவே. கொஞ்சம் கற்றுக்குறவங்க இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும் கரெக்டாக தைக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நீங்கள் ஒத்தையாக வச்சு தைச்சிக்கலாம். இருங்க, இது வந்து இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம ப்ளவுஸ் கூட வச்சு ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த பீஸ் என்ன பண்ணுறீங்க, சேம் அதே மாதிரி இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நேர் கொஞ்சம் ரஃப் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா டைட்டாக நிற்கும். இந்த நேர் நான் ஃபினிஷிங் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபினிஷ் பண்ணும்போது இப்படி வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நேர் இதுக்கு தாண்டி இவ்வளோ இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி மடித்து பட்டி பீஸ் இருக்கு இல்லைங்களா ஃபினிஷிங்கு, அந்த ஃபினிஷிங் பார்ட்டுக்கு ஈவனாக வந்து வச்சு தையல் போட்டுடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் மறுபடியும். அவ்வளோதான், ஈவனாக வந்து வச்சு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு ரப் அடிச்சுக்கோங்க மட்டும். அதுக்கு நம்ம ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. பின்னால் இந்த நேரம் வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஈவனாக வந்து நீங்கள் தையல் போட்டிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த எண்ட் எண்டுக்கு இந்த வளைவு வருது இல்லைங்களா, அந்த ரவுண்டு ஷேப்பு, அந்த ஒவ்வொரு ரவுண்ட் ஷேப்புக்கும் வந்து நீங்கள் கச்சா போடணும். ஒவ்வொரு பெண்டுக்கும் வந்து நம்ம கச்சா போட்டால் தான் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பி ப்ளவுஸ் கரெக்டாக வந்து உட்காரும். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக காமிக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியங்க. நம்ம தைக்கிறது நம்மளுக்கே பிடிச்சா தான் நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கு வந்து ஃபினிஷிங் நம்மளுக்கு நீட்டாக காமிக்கணும். அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய வேலையில் கரெக்டாக அந்த கச்சா போடுறது, எங்கே திருப்பணுமோ அங்கே வந்து நிறுத்தி திருப்புறது, ரவுண்ட் ஷேப்னால் நிறுத்தாமல் அப்படியே வந்து பெண்ட் பண்ணி திருப்புறது, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு தைச்சோம்னா ஃபினிஷிங் வந்து பக்காவாக வந்துடும். இப்போ இந்த சைடு இருந்துச்சு இல்லைங்களா, நம்ம மடித்து தைச்சோம் இல்லையா, அதுங்களை இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இது ஃபுல்லாக படிமான தையல் போட்டுடணும். அவ்வளோதான், படிமான தையல் போட்டாச்சுங்க. இப்போ இதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேல் தையல் போட்டுடுவோம். இந்த நேர் ஃபுல்லாக மேல் தையல், அடுத்து இதுக்கு அடுத்த தையல் கீழே ரெண்டு தையல் போட்டுடலாங்க பாருங்கள். இது ரெண்டுமே வந்து தையல் போட்டாச்சு. நீங்கள் ரெண்டாவது தையல் வந்து வேணுங்கிறீங்க போட்டுக்கிட்டோம், இல்லை அப்படின்னா எம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ப்ளவுஸ் எல்லாமே முடிஞ்சுங்க. இப்போ வந்து ஃபிட்டிங் மட்டும்தான் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு ஓரமாக ஒரு தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம இது வந்து ஃபிட்டிங் பிடிச்சிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஃபிட்டிங் பிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து ஊக்ஸ் பட்டிக்காக நம்ம வந்து தைச்சி வச்சுருக்கோம். இந்த பட்டி அந்த பட்டி ஊக்ஸும் ஊக்ஸ் பட்டிக்கிட்டையும் ஜாயின் வச்சுக்கோங்க. இந்த நேரம் எங்கே எண்டு வருதோ, இந்த நேரம் தையல் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த நேரம் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது பெரிய ப்ளவுஸு, இருக்கிற ஒரு மீட்டரில் நம்மளால் இவ்வளோதான் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கொடுக்க முடியுங்க. இதே வந்து 40 சைஸு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து 3 தையல் 4 தையல் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த நேர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து காஜா பட்டி, இந்த காஜா பட்டி விட்டுருப்போம் இல்லைங்களா, இந்த இடத்துலருந்து இதோட ஃபிட்டிங் இதுவும் அப்படி தான். இதோட ஸ்லீவ் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு, அளவு அவ்வளோதான். அடுத்தது வந்து கைக்கு, கைக்கு பார்த்தீங்கன்னா இதோ இங்கேயோடு நின்றுது. ஸோ இங்கிருந்து கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடம் இங்கே, இங்கிருந்து இதுக்கு வந்து உடம்பு அளவுக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் ப்ளவுஸுமே இந்த மாதிரி அகல வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்ட் சைஸாக வந்து இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம தைச்சிருக்கிற ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஊக்ஸ் கட்டி காஜாக்கு வந்து ரெடி பண்ணால் ப்ளவுஸோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம காஜா வந்து நம்ம எப்படி திருப்புறதுன்னு நான் காமிக்கிறேன். இதுக்கு எங்கெங்கே மார்க் பண்ணுறேன்னா, இங்கே ஏற்கனவே தையல் இருக்கு இல்லைங்களா, இப்படி ஒரு மார்க்கு இந்த தையலுக்கு. அடுத்தது இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டு கிட்ட ஒரு மார்க் வரணும். இதுக்கு ரெண்டுக்கு சென்டராக ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த டாட்டு கீழே ரெண்டு மார்க் இருக்கணும் லாஸ்டில் ஒன்று, அவ்வளோதாங்க. இதுக்கு நம்ம அப்படியே வந்து நம்ம திருப்பிடலாம். வச்சு நான் வந்து ஒரு தோராயமாக வச்சுட்டேங்க. அது நீங்கள் இல்லை, எனக்கு வந்து இன்ச் கணக்கு இருந்தால் தான் கரெக்டாக வரும்னு சொல்கிறீங்களுக்கு 1.5 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் கேப் 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த நேரம் ஒன்று முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த எண்டு வந்ததையும் ஊசியை வந்து குத்திக்கணும். குத்திட்டு இது மேலே இழுத்து விட்டுட்டு மறுபடியும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து திருப்பிக்கணும். இப்போது பாருங்கள், மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்துட்டு கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த நேரம் மறுபடியும் ஊசியை வந்து குத்திக்கோங்க. குத்திட்டு சேம் மறுபடியும் வந்து எடுத்து விட்டுட்டு ப்ளவுஸை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு தையல் போட்டு ரஃப் அடிச்சுக்கோங்க. அந்த எண்டு எண்டுக்கு வந்து நீங்கள் ரஃப் அடிச்சிங்கன்னா தான் அது பிரிஞ்சு வராது ஊக்கு. ஏன்னா நம்ம ஊக்கு வந்து டைட்டாக போடும்போது இந்த இடமெல்லாம் வந்து ரஃப் அடிக்கல அப்படின்னா சீக்கிரம் வந்து இழுத்துட்டு வந்துடும். அதனால் ரஃப் அடிச்சுக்கோங்க. இந்த நேரம் மறுபடியும் குத்தி இப்படி திருப்பிக்கோங்க. ஊசி குத்துறக்கு மட்டும் மறந்துடாதீங்க, இல்லைன்னா வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து நம்ம குத்தாம அப்படியே திருப்புறோமோ மேலே தூக்கி இருக்கும் போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரப் அடிச்சிடும் கரெக்டா. இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு பழகிறதுக்கு சும்மா தனியாக ஒரு துணி வச்சு தைச்சி பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தைக்கும் போது இந்த நேரம் நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு காஜா பட்டி கூட ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸ்க்கு ஹூக்ஸ் மட்டும் வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு வந்து 44 சைஸ் ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மட்டும் நம்ம ஹூக்ஸ் மட்டும் வச்சுட்டு போட்டு பார்த்தா சரி. இப்போ நீங்கள் இந்த பிசுரெல்லாம் அங்கங்கே நிற்குங்க. நான் பார்த்தீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தைக்கும் போதே அங்கங்கே அப்பப்போ நான் கட் பண்ணி விட்டுருவேன். அப்படியே விட்டுட்டு லாஸ்ட்டில் கட் பண்ணலான்னு விட மாட்டேன். ஏன்னா அதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும் கடைசியில் ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு. இதோட கட்டிங் பீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 ஹவரில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிடலாம். ஒரே வேலை இந்த கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும். அது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த ஓரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா
இதெல்லாம் வந்து உள்ள நீட்டா வருங்க. இங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு. எந்த ஒரு பிசுறும் இல்லாம நமக்கு வந்து நீட்டா வரும். இல்ல அப்படினா நீங்க ஒத்தையா வெச்சு தச்சீங்க அப்படினா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பலகற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியே நீங்க வந்து தேய்ங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோ முடிஞ்சிச்சுங்க. 44 சைஸ்க்கானது. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள், இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நுணுக்கங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் கட்டிங் வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் பாருங்கள். நம்ம வீடியோவில் போய் கட்டிங் வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.